சவுதி அரேபியாவோட இளவரசர் 600 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கின பிரைவேட் ஜெட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? சவுதி பிரின்ஸ் 485 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து 850 பேர் போகக்கூடிய ஏர்பஸ் A380 அப்படிங்கிற பிளைட்டை வாங்கி 200 மில்லியன் டாலர் செலவுல அந்த பிளைட்டை அவருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த உலகத்தோட எக்ஸ்பென்சிவான பிரைவேட் ஜெட்டா அதை மாத்த முடிவு பண்ணாரு. பிரின்ஸ் அந்த பிளைட்ல ஒரு கான்சர்ட் ஹால், அவரோட எக்ஸ்பென்சிவான கார்ஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு கராஜ், டர்கிஷ் பாத், ஒரு போர்ட் ரூம், அப்புறம் அவரோட குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கொண்டு போறதுக்கான ஒரு தனி இடம், அவரோட தொழுகைக்கான ஒரு இடத்தையும் உருவாக்கி இந்த பிளைட்ட ஒரு பறக்கிற மாளிகையாவே மாத்த முடிவு பண்ணாரு. ஆனா இந்த பிளான் பாதியிலேயே நின்னுச்சு. இதுக்கான சரியான ரீசன் தெரியலனாலும் 2008 நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ல பிரின்ஸ் அதிகமான இழப்பை சந்திச்சதுனால தான் இந்த ஐடியாவை அவர் கைவிட்டதா சொல்லப்படுது. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.